ഭൂം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கணும், எந்த மாதிரியான வழிபாடுகளை கடைப்பிடிக்கணும், எந்தெந்த மாதிரியான தான தர்மங்களை செய்யணுங்கிற விஷயத்தை விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ராகு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத பயம் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இருக்கிற விஷயத்தை விட நிகழ்காலத்தை விட அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தை நினைச்சு தேவையில்லாத பயம்ங்கிறது அவ்வப்பொழுது மனசுக்கு வரக்கூடியது. இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் சாதாரண வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிற விட அந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கை அப்படிங்கிற விட தன்னைத்தானே அழகானவராக மாற்றிக்கொள்ளக்கூடிய தகுதியும் சுவாதிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான அம்சங்கள் நிறைந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சுவாதி வரக்கூடிய அந்த நாளில் வந்து நரசிம்மமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த உலகத்தில் நரக வேதனையாக இருந்திருந்தாலும் சரி, அல்லது கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி, அல்லது தேவையில்லாத சங்கடங்கள் இருந்துட்டு இருந்தாலும் சரி, அல்லது தேவையில்லாத மனோபயம் இருந்துட்டு இருந்தாலும் சரி, அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் நரசிம்மமூர்த்தி வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்ற நாட்களை விட இந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வச்சுக்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றுறது, நரசிம்மமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது, வாயு பகவானை வந்து வழிபாடு வச்சுக்கிறது, அதாவது பஞ்சபூதங்களில் வாயு பகவானுக்கு மிகப்பெரிய சக்தி இருந்துகிட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரியாத அம்சத்தில் இருந்து உங்களுக்கு அருள் பாலித்து உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய தகுதி வாயு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒன்றுக்குமே ஆகாத மனுஷாலை கூட முன்னுக்கு வரக்கூடிய தகுதியை அதிகமாக வழங்குவது வாயு பகவான், அதாவது கண்ணுக்கு தெரியாத வாயு பகவான் அப்படிங்கிறத நம்ம யாருமே மறந்துட வேண்டாம். அந்த வாயு பகவானுடைய அனுகிரகம் சுவாதி நட்சத்திரத்திற்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக நரசிம்மமூர்த்தி வழிபாட்டோடு சேர்ந்து வாயு பகவானுடைய வழிபாடு வச்சுக்கணும். இந்த நரசிம்மமூர்த்தி வழிபாட்டோடு சேர்ந்து வாயு பகவானுடைய வழிபாடு வச்சுக்கக்கூடிய நாள் வந்து கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்கணும். அல்லது நீங்கள் பிறந்த தேதியாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிறந்த கிழமை இருந்துகிட்டு இருக்கலாம். சார், நான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கவே இல்லை, அப்போ வந்து இந்த மாதிரி வாயு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காத அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், கலக்கப்பட வேண்டாம். நீங்கள் எந்த நாளில் எந்த தேதியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் காலை நேரத்தில் வந்து கண்டிப்பாக இந்த நரசிம்மமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது அற்புதமான சிறப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே அதே நரசிம்ம வழிபாட்டோடு சேர்ந்து இந்த வாயு பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லோருமே அதாவது உங்களை பார்த்து வாய் மூடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை நீங்கள் சந்திக்க முடியும். இந்த மாதிரி வாயு பகவானுடைய வழிபாடு அதே சமயம் நரசிம்மமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத விட அதற்கூட சேர்ந்து ஆண் எருமைக்கு ஏதாவது ஒரு உணவு தானம் செய்வது, ஆண் எருமைக்கு வந்து புல் தரலாம், அல்லது அது விருப்பப்படக்கூடிய பச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பச்சை இலைதலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அதுக்கு கொடுக்கலாம், அல்லது கரும்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆண் எருமைக்கு அதாவது பசுமாட்டுக்கு தானம் பண்ண சொல்லி சாஸ்திரம் சொல்லிக்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து ஆண் எருமைக்கு ஏதாவது தானம் கொடு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துட்டு இருக்கலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பெருமை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களுக்கும், வாழ்க்கையில் வந்து பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் எருமை சம்மந்தப்பட்ட இந்த ஆகாரம் நிச்சயம் பயன் கொடுக்கக்கூடிய வல்லமையா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வழிபாடு செய்யும் பொழுது நீங்களும் வாழ்க்கையில் வெகு சீக்கிரமே உணர்ந்துக்க முடியும். அடுத்து விசாக நட்சத்திரம். இந்த விருப்பப்பட்ட விஷயங்களில் ஜெயித்து காட்டக்கூடிய தகுதி இந்த விசாக நட்சத்திரத்திற்கு வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவாகவே தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் நிறைய விஷயங்களில் ஈடுபாடு வச்சுருக்கிறாங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்களில் ஜெயிச்சு காட்டுறாங்க. ஆனால் விருப்பப்பட்ட விஷயங்களில் மட்டுமே ஜெயிச்சு காட்டக்கூடிய தகுதி இந்த விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நட்சத்திரக்காரர்களை நம்ம கவனிக்கும் போது தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தகுதியும் அதே சமயத்தில் ஓரளவு நிறைவும் ஓரளவு அழகும் அமையப்பெற்ற விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு பகவானுடைய அனுகிரகம் குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு வந்து அதிகமாகவே பொருந்தும், அனுதினமும் பொருந்தும். அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய திருவருள் கிடைக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தை சேர்ந்த நீங்க வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கலாம். அது மிகப்பெரிய அமைப்பாக வந்துட்டு இருக்குது, மிகப்பெரிய சிறப்பாக வந்துட்டு இருக்குது. பலவிதமான சங்கடங்கள், பலவிதமான கடன் தொல்லை, பலவிதமான மனோபயம், பலவிதமான எதிர்பார்ப்புகள் இதுவெல்லாம் வந்து வெகு
சீக்கிரமே நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு வியாழக்கிழமை நாட்களை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். நான் சொல்லக்கூடியது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே விசாகம் வரக்கூடிய அந்த நட்சத்திர நாள் என்று முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். சார், நான் விசாகத்தில் பிறக்கல, என்னுடைய நட்சத்திரம் வேறு நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்குது, அப்போ நான் வந்து இந்த வழிபாடு வச்சுக்க கூடாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த வகையில் உள்ளவங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் எந்த நாளில் பிறந்திருந்தாலும் இந்த விசாகம் வரக்கூடிய இந்த நட்சத்திர தன்று விசாகம் வரக்கூடிய அந்த நாள் என்று நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அப்படி விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நான் வந்து வழிபாடு வச்சுக்க முடியல, தவுந்து போச்சு அப்படின்னா வியாழக்கிழமை நாட்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். எதற்காக திருச்செந்தூர் அப்படின்னா, முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குழந்தை வடிவத்திலும் இருப்பார், சின்னாத பாலகன் என்ற அமைப்பிலும் இருப்பாருங்க. அதே மாதிரி வள்ளி தெய்வானியோடு திருமண கோலத்திலும் இருந்துகிட்டு இருப்பார். அதே மாதிரி அதாவது எதிரியை சூரனை வதம் என்று அந்த திருச்செந்தூரில் வந்து ஒரு அம்சமாகவும் வந்துட்டு இருப்பார். அந்த வகையில் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பத்துக்கள், சின்ன வயசில் கல்வி, அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம், அதற்கடுத்து திருமணம், அதற்கடுத்து கௌரவம், அதற்கடுத்து குழந்தை பாக்கியம், அதற்கடுத்து செல்வ செழிப்பு, இந்த மாதிரியான அந்தந்த வயசில் கிடைக்க வேண்டிய அந்தந்த பாக்கியங்களை உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த, குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த அந்த நாளில் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய அம்சமாக இருந்துட்டு இருக்கும். பொதுவாக வியாழக்கிழமை நாட்களிலேயோ அல்லது விசாக நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் என்று இந்த மாதிரியான வழிபாடுகள் வச்சுக்கிறதோடு மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு உணவு தானம் பண்ணுறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அதில் வந்து குறிப்பாக வந்து மனுஷாளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது தானம் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்தனர் என்று சொல்லக்கூடிய, பிராமணர் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வஸ்திரமோ அல்லது உணவோ தானம் செய்வது மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த மாதிரியான தானத்தோடு வியாழக்கிழமை நாட்களில் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை வேண்டுதலாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு விசாகத்துக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி எனக்கு சொந்த வீடு இல்லை, அதே மாதிரி சொந்த தொழில் இல்லை, நல்ல உத்தியோகம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டு எந்த ஒரு வழியும் இல்லாமல் விதியை நொந்து வீதியில் தெரிஞ்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கூட விசேஷமான பலன்களை வழங்கக்கூடிய தகுதி இந்த விசாகத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி வழிபாடு விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வியாழக்கிழமை நாட்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறோம். அதற்கு மேலே இந்த பச்சை கிளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பச்சை கிளியை வந்து பார்க்கறது எப்போ வியாழக்கிழமை நாட்களில், அல்லது அந்த பச்சை கிளிக்கு ஏதாவது ஒரு சிறு நெல்மணியாவது தானம் செய்கிறது வியாழக்கிழமை நாட்களில் நடந்துட்டு இருக்கும், அல்லது விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில். அதே மாதிரி பச்சை கிளியை வீட்டில் வளர்த்துவது கூட, கிளி வளர்க்கலாமா, செல்ல பிராணியை வீட்டில் வளர்க்கலாமாங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரிசையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக பச்சை கிளி என்று சொல்லக்கூடிய இந்த பச்சை கிளி சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வீட்டில் வந்து செல்ல பிராணியை வச்சுக்கிறது சிறப்பு தான். அதே மாதிரி பஞ்சவர்ண கிளியை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பஞ்சவர்ண கிளி வண்ணப்படத்தை வீட்டில் மாட்டி வச்சு அனுதினமும் பார்க்கறது, இது வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டுமல்லங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் விசாக நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் முருகப்பெருமானையும் பஞ்சவர்ண கிளியையும் நீங்கள் பார்க்கக்கூடிய தகுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் மட்டுமில்லை பஞ்சபூதங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பெருமளவு சந்திக்கக்கூடிய பாக்கியமாக, பெருமளவு சந்திக்கக்கூடிய ஒரு அனுசரணையாக, பெருமளவு சந்திக்கக்கூடிய ஒரு ஆதிக்கமாக இந்த ஆன்மீகம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் வழிபட தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய அனுபவமான ஆன்மீகத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த உலகத்தில் வந்து சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கிறதுக்கு, சகல விதமான ஆறுதலும் கிடைக்கிறதுக்கு ஆன்மீகம் மட்டுமே ஆயுள் முழுவதும் உதவி செய்துங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.